கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் அரசுக்கு முக்கிய பங்கு இருக்குது அதுவும் குறிப்பாக மத்திய அரசாங்கத்துக்கு முக்கியமான பங்கு இருக்குது இரண்டு வகையில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீடு தலையீடு தேவைப்படுது ஒன்று வெண்டிலேட்டர் முகக்கவசம் மருந்து போன்ற உபகரணங்கள் மருத்துவ செலவுக்காக மத்திய அரசாங்க நிதி ஒதுக்கீடு செய்யணும் இரண்டாவதாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள காரணத்தால் பல கோடி பேர் அன்றாடம் கூலி தொழிலாளிகள் முரசார தொழிலாளிகள் சிறு குறு நிறுவனங்களை வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் ஆலை தொழிலாளிகள் அவங்கெல்லாம் வீட்டில் முடங்கி கிடைக்கிறாங்க வேலை இல்லை சம்பளம் இல்லை வருமானம் இல்லை மருத்துவ செலவுக்காகவும் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கும் மத்திய அரசாங்கம் நிதி உதவி செய்ய வேண்டியது இருக்குது அப்போ அந்த இரண்டு அம்சங்களில் மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யணும் ஆனால் இதுவரையில் மத்திய அரசாங்கம் செய்த நிதி ஒதுக்கீடு என்பது ஒரு லட்சத்தி எழுபத்தையாயிரம் கோடி இது போதாது அமெரிக்க மக்கள் தொகை இந்திய மக்கள் தொகையில் மூணில் ஒன்று தான் மூன்றில் ஒரு பகுதி தான் ஆனால் அந்த அமெரிக்க அரசாங்கம் அந்த நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் பத்து சதவிகிதம் கொரோனா தடுப்பு நடவடிக்கை ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க இங்கிலாந்து பன்னிரெண்டு சதவீதம் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க ஏன் ஜெர்மனி இருபது சதவீதம் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க ஆனால் நம்ம மத்திய அரசு மோடி அரசு ஒதுக்கீடு செஞ்சது உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் வெறும் மூணு தான் ஆக மத்திய அரசாங்கம் கொரோனா தடுப்பு நடவடிக்கை ஒரு யுத்தம்னு சொல்லக்கூடிய மோடி அரசாங்கம் இதற்காக ஒதுக்கீடு செய்த நிதி என்பது போதவே போதாது ஒரு லட்சத்து எழுபத்தி ஆயிரம் கோடி கடந்த ஆறு வருஷமாக மோடி பதவியேற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு ஏழு லட்சம் கோடிக்கு மேலே கார்பரேட் கம்பெனிகளுக்கு சலுகை கொடுத்துருக்குறாங்க கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சலுகை அளித்த மத்திய அரசு மோடி அரசு கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக நிதி ஒதுக்கீடு செய்கிறதுக்கு ஏன் மறுக்குது மாநில அரசுகளுக்கு மத்திய அரசாங்கம் நிதி உதவி செய்யணும் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் நிதி கேட்டாங்க ஆனால் மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது வெறும் ஐநூற்றி எழுபத்தோரு கோடி கேரள அரசாங்கம் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு செலவு செய்வது முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் கேரள அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்கீடு செஞ்ச நிதி என்பது வெறும் நூற்றி ஐம்பத்தேழு கோடி சமீபத்தில் ஒரு செய்தி வெளியானது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஒரு தொடுத்த வழக்கில் மத்திய அரசாங்கம் போட்டிருக்கிற அந்த மண்ணில் என்ன சொல்கிறாங்கன்னா நாடு முழுவதும் அரசுனுடைய முகாம்களில் தங்கிக்கக்கூடியவர்கள் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் அந்த இருபத்தி ரெண்டாயிரம் பேரில் கேரளாவில் அரசு இருக்குன்னு பதினைஞ்சாயிரம் பேர் அந்த அளவுக்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக செலவு செய்யக்கூடிய கேரள அரசாங்கத்துக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் போதுமான நிதி ஒதுக்கீடு மத்திய அரசாங்கம் செய்யலை சொல்லப்போனால் இரண்டு அரசாங்கங்களையும் தமிழ்நாடு கேரள அரசாங்கத்தை மோடி அரசாங்கம் வஞ்சிக்குது என்று நான் சொல்ல விரும்புகிறேன் கண்டிக்க விரும்புகிறேன் சரி மத்திய அரசு கேரளா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசுகள் போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யலை ஆனால் இரண்டு கேரளா தமிழ்நாடு அரசாங்கம் என்ன கேட்டிருக்கிறாங்க எங்களுக்கு கூடுதலான நிதி மத்திய அரசாங்கம் ஒதுக்கீடு செய்யணும் அதோடு நாங்கள் கடன் பெறுவதற்கும் கூடுதலாக நிதி செலவு செய்வதற்கும் மத்திய அரசாங்கம் மாநில அரசுகளுக்கு அனுமதி வேணும்னு கேரள அரசு கேட்டிருக்கு தமிழ்நாடு அரசும் கேட்டிருக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்தா செலவு பண்ண முடியுமா எஸ் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சட்டம் மாநில அரசினுடைய அன்றாட ஆண்டு வரவு செலவு அந்த பட்ஜெட்டில் பற்றாக்குறை என்பது மூணு சதவீதத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு பற்றாக்குறைக்கு உச்ச வரம்பு விதிக்கிறது அந்த சட்டம் ஆனால் அதே சட்டத்தில் விதிவிலக்கும் கொடுத்துருக்கு என்ன விதிவிலக்கு பேரிடர் காலத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற பின்னணியில் மத்திய அரசோ மாநில அரசோ அந்த சட்டம் விதிக்கக்கூடிய உச்சவரம்பை வரம்புக்கு மேலாக செலவு செய்யலாம் என்று விதிவிலக்கு இருக்குது அந்த விதிவிலக்கை பயன்படுத்தி மாநில அரசுகள் கடன் பெறுவதற்காக செலவு செய்வதற்காக மத்திய அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என்று இரண்டு அரசுகள் கேட்டிருக்கு இதுவரையில மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசுக்கோ கேரள அரசுக்கோ நிதி பொறுப்பு மற்றும் பட்ஜெட் மேலாண்மை சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உச்சவரம்பை தளர்த்துவதற்கு மத்திய அரசாங்கம் இன்னமும் வந்து முன்வரல மத் மாநில அரசுகளுக்கு அனுமதி கொடுக்கல இப்போ இன்னைக்கு மோடி பிரதமர் எதிர்கட்சி தலைவர்களோட குறிப்பாக நாடாளுமன்ற ஒரு அரசியல் கட்சிகளுடைய நாடாளுமன்ற தலைவரோட வீடியோ கான்ஃபரன்ஸில் இருக்கார் ஆனால் முன்னாடி பேசினாரா நாடு முழுவதும் ஏப்ரல் பதினாலாம் தேதி வரையில ஊரடங்கு என்ற அந்த அறிவிப்புக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சிகளோடும் கலந்து ஆலோசிக்கல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து ஆலோசிக்கல கேபினட் கூட்டத்தை கூட நடத்தி முடிவெடுக்கல திடீர்னு அறிவிச்சார் எந்த தயாரிப்பும் இல்லாம மிகப்பெரிய சோகம் பல லட்சம் தொழிலாளர்கள் டெல்லியில பாம்பேயில கல்கத்தாவில் பெங்களூர்ல சென்னையில திடீர்னு அறிவிச்சு இரவோடு இரவாக ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட உடனே ரயில் கிடையாது பஸ் கிடையாது சமூக வலயத்தில் பார்க்குறப்ப நமக்கே வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு டெல்லியிலேருந்து நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் நடந்து போறாங்க பல நாட்கள் மும்பையிலேருந்து தமிழகத்துக்கு திரும்பிய ஒரு குடும்பம் ஒருத்தர் வந்து வழியில் இறந்த சோகமும் நடந்திருக்கு என்று கவலையோட சொல்றாங்க உடனடியாக மத்திய அரசு மாநில அரசு அர்ப்பணிப்போடு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர்களுக்கு மருத்துவ ஊழியர்களுக்கு பாதுகாப்பிற்கான உபகரணங்களை வழங்க வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான அம்சமாக அரசுகள் கவனிக்க வேண்டியிருக்கு இதுவரையில் எதிர்கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தலை நாடான உறுப்பினர்கள் கலந்து ஆலோசிக்கலை ஆனால் என்னைக்கு ஆலோசிக்கிறார் இதற்கு பிறகாவது மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் வலியுறுத்தல மத்திய அரசாங்கம் கொரோனா தடுப்பு நடவடிக்கை கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யணும் மாநிலங்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யணும் அதோடு மாநில அரசுகள் விரும்பினால் கடன் பெறுவதற்கோ கூடுதல் நிதி செலவு செய்வதற்கோ அந்த நிதி உச்ச வரம்ப தளர்த்த வேண்டும் என்றும் நான் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்த கடமைப்பட்டு